ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையல் கற்பம் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயமும் அதே சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி தொக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி தை சாதம் இல்லைனா சூடான வெறும் சாதம் கூட செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடையில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ ரொம்ப நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என்ன சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்காக பத்து வரமிளகாய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஆறு தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வந்து ஹை ஹைஃப்ளேமில் கூட வச்சுட்டு வதக்கிக்கலாம் ஏன் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் வத்தும் அதுக்காக இப்போ பாருங்கள் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதை ஆற வச்சுருங்க ஆறுனதும் மிக்சி ஜாலில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைக்கிறப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது மிக்ஸி ஜாலில் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதே கடாயில் நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து பூண்டு லேஸாக கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால உடம்புக்கும் நல்லது அதே சமயம் சீக்கிரமாக கெட்டும் போகாது கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலையை வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தக்காளி அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு பற்றலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க அதே சமயத்தில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் இது கூடவே சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால நான் எதுவுமே சேர்க்கலை இப்போது இதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதை நல்லா கிளறும்போது தக்காளி தொக்கு வந்து நல்லா சுண்டி இதோட கலர் மாறும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த தக்காளி தொக்கை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த தக்காளி தொக்கு சொண்டி வரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் போல் ஆகுங்க அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ தொக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி வந்திருக்கு ஆனால் இருந்து எண்ணெய் இன்னும் பிரியலை அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் போல் ஆகியிருக்கு ஊருங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் கரெக்டான பதம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தொக்கை கிளறும்போது அல்வா மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது அவ்வளோதான் இப்போ நமக்கு தக்காளி தொக்கை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தொக்கை நான் முன்னாடியே சொன்னால் போல் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தக்காளி தொக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்